கம்பன் சொல்லவன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான வேறு லெவல் ஒரு சிம்பிளான பேக்கேஜ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயும் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், நீங்கள் ப்ரீஷேட் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாங் ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் பண்ணோம் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இது ஜஸ்ட்டு காப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இது மெட்டீரியலுக்கு செக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி. அது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போனால் இதிலும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை காப்பி பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் லேயர்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிரும் பேக்ரவுண்ட் இமேஜு. இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை போயிட்டு ஜஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் பண்ணால் இதில் இருக்கும். ஜஸ்ட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மேலே வர்ற அந்த ஃப்ரேம் இமேஜுக்கு போயிடுவோம். ஜஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எழுதி குரூப் போய்க்கோங்க. ஸோ ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரேமு உங்களுக்கு வேணானாக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மாதிரி நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பிளெண்டிங் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு மாஸ்க்ன்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஆடுறேன், பார்த்தீங்களா ஆடாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா வாட்டர் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக குறும் விட்டுருக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Thanks for watching, guys.